ஹாய், ஜான்வரி 4 2023. இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும். முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவு. இளைஞர்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டார். ஆய்வுக்கூட்டம். தமிழ்நாட்டில் போதைப் பொருள்கள் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் தொடர்பான விரிவான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமை செயலாளர் வே இறையன்பு, உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் க பன்னீந்திர ரெட்டி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் முதன்மை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா, போலீஸ் டிஜிபி சைலேந்திர பாபு, சென்னை பெருநகர போலீஸ் கமிஷனர் சங்கர் ஜிவால், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் பி செந்தில்குமார், பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் காக்கர்லா உஷா, உயர் கல்வித்துறை முதன்மை செயலாளர் த கார்த்திகேயன், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை முதன்மை செயலாளர் சுன்சோங்கம் ஜடக் சிறு மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நடவடிக்கை என்ன? கூட்டத்தில் கஞ்சா குட்கா தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது, வங்கி கணக்குகள் முடக்கம் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளின் வாயிலாக போதைப் பொருள்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்திடவும், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள்கள் தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அதிகப்படுத்திடவும், போதைப் பொருள்கள் எந்த வடிவில் வந்தாலும் அதை அடியோடு ஒழிக்க தீவிரமாக நடவடிக்கை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டார். தன் காவல் சரகத்தில் ஒரு கடையில் கூட கஞ்சா விற்கவில்லை என்று ஒவ்வொரு காவல் நிலைய அதிகாரியும் அறிவிக்கும் நிலை வர வேண்டும் என்றும், தன் உட்கோட்டத்தில் அப்படி ஒரு பொருட்கள் நடமாட்டமே இல்லை என்று காவல் துணை கண்காணிப்பாளர்கள் உதவி ஆணையர்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லும் காலம் மாற வேண்டும் என்றும், எல்லாவற்றையும் விட தன் மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை எதுவுமே இல்லை என்ற நிலையை எட்டிவிட்டோம் என பெருமிதத்துடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் மாவட்ட கலெக்டர்களும் தெரிவிக்கும் நிலை வர வேண்டும் என்றும், அப்போதுதான் தம்மை போல் தங்கள் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என்ற நிம்மதி பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வரும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்தார். MK ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஒவ்வொரு குற்றவாளி கைது செய்யப்படும் போதும் அக்குற்றவாளி இரண்டாவது முறையாக இந்த குற்றத்தை செய்கிறானா என்பதை ஆய்வு செய்து, அது போன்ற குற்றவாளிகள் ஜாமீனில் செல்வதை சட்ட ரீதியாக தடுத்திடவும், தொடர் குற்றங்களில் ஈடுபடுவோரின் CRPC-யின் கீழ் பிணை முறிவு பத்திரம் மூலமாக உறுதிமொழி பெறுவது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவுறுத்தினார். மேலும் கஞ்சா குட்கா வழக்குகளில் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும், தேவைப்பட்டால் அதற்கென்று தனி குழு அமைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் விரைவில் வழக்குகளை முடித்து தண்டனை பெற்றுத்தரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தீவிர சோதனை. மருந்து வகைகளை போதைப் பொருட்களாக பயன்படுத்தப்பட்டு வருவதால் மருத்துவத்துறையுடன் ஒருங்கிணைந்து காவல் அதிகாரிகள் செயல்பட்டு மருந்து கடைகளில் தீவிர சோதனை நடத்திட வேண்டும் என்றும், பள்ளி மற்றும் கல்லூரி பகுதிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக இணைந்த மண்டல காவல்துறை தலைவர்கள் மண்டலங்களில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். குற்ற வழக்குகள் பதிந்து தண்டனை வழங்கப்பட்ட விவரங்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஏற்படுத்திய
விழிப்புணர்வு விவரங்கள், கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையாளர்கள் சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்குகள் முடக்கப்பட விவரங்களையும் தெரிவித்தனர். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு. இந்த அரசு பொறுப்பேற்றதுடன் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்கும் நடவடிக்கையில் தீவிரமாகவும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் ஈடுபட்டு வருகிறது என்று தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அண்டை மாநில தலைமை செயலாளர்கள், காவல்துறை தலைமை இயக்குநர்கள் ஆகியோருடன் ஒருங்கிணைந்த ஆலோசனை மேற்கொண்டு போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்திடவும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தீவிரப்படுத்திடவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். எல்லாவற்றிற்கும் மேலாக போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கிட அனைவரும் அயராது பணியாற்றிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார்.